விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை. முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழ நாட்டு பத்திரிகை இன்று பிரசுரித்துள்ள பிரதான செய்தியாக பாராளுமன்ற தேர்தல் திகதியில் மாற்றம் வரும், நவம்பர் 14 நடத்துவதில் சட்ட சிக்கல், பாராளுமன்ற பொது தேர்தலுக்காக குறிக்கப்பட்ட திகதி இன்னொரு ஓரிரு நாட்களில் மாற வாய்ப்புள்ளதாக அரசு செய்திகள் தெரிவிக்கின்றன என்றவாறு இன்றைய பிரதான செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அருகம்குடா தாக்குதல் திட்டத்தின் மூளை போதைப் பொருள் வியாபாரி, அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் அமைந்துள்ள அருகம்குடா தாக்குதல் திட்டத்தின் மூளையாக செயற்பட்டவர் ஒரு போதைப் பொருள் வியாபாரி என்று சிங்கள வார ஏடு ஒன்று பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் கூட்டணியில் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல், மூவர் வைத்தியசாலையில் அனுமதி, கரந்தன் பகுதியில் நேற்று சம்பவம் என்ற ஒரு செய்தியோடு நாளை முதல் யாழ்தேவி காங்கேசன் துறை வரும், வடக்கு மார்க்கத்திலான ரயில் சேவை நாளை முதல் வழமைக்கு திரும்ப உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் உட்பட 40 காற்றாலை மின்திட்டங்கள் குறித்து மீளாய்வு, நாட்டுக்கு பாதகமான நிபந்தனைகளுடன் கடந்த காலங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட 40 புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை மேலாய்வு செய்ய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. இந்தியாவை விடுத்து கியூபா பிரதமருக்கு அனுரா அழைப்பு, பலதரப்புகளும் விமர்சனம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு அருகம்குடா சுற்றுலா தளம் வளமை நிலைமைக்கு திரும்பியது, மின் தாக்கி குடும்பஸ்தர் மரணம், வீட்டு உரிமையாளரை கைது செய்ய உத்தரவு என்றவாறு இந்த செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவில் எழுதுமட்டுவாழ் பாலம் புனரமைப்பு பணி ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இரத்த வாந்தி எடுத்த இளைஞன் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் சம்பவம், யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் உயிரிழந்தார். கரவட்டியைச் சேர்ந்த மகேந்திரன் சுகிஹரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் இவருக்கு மின்சாரம் தாக்கியிருந்தது. அதன் பின்னர் அவருக்கு இடையிடையே வாந்தி ஏற்படுவது வழக்கம். கடந்த 25ஆம் தேதியும் காலை 10 மணிக்கு இவருக்கு இரத்த வாந்தி ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் 11 மணி அளவில் மந்திகை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. தற்போது சமூக நலன் அருகிவிட்டது, யாழ் அரசு அதிபர் பிரதீபன் ஆதங்கம் என்ற ஒரு செய்தியோடு யாழ் பொம்பை வழியில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது, சங்குப்பிட்டி பால புனரமைப்பை பார்வையிட்டார் அரச அதிபர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் தொடரும் கடும் பாதுகாப்பு கெடுபிடி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மனைவி முறைப்பாடு, கணவன் மீது தாக்குதல், போலீஸ் பரிசோதகரை கைது செய்ய நடவடிக்கை என்ற ஒரு செய்தியோடு சகல ரயில் ஊழியர்களுக்கும் இலவச பயண அனுமதி சீட்டு, அனைத்து ரயில் ஊழியர்களுக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் பணியிடத்துக்கும் இடையில் பயன்படுத்தும் இலவச ரயில் பயண அனுமதி வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுரா அரசாங்கத்தின் திட்டத்தில் எவ்வித மூலோபாயமும் இல்லை, சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலித் ஜாயவீர சாடல், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்வைக்கும் வேலை திட்டத்தில் எந்த மூலோபாயமும் இல்லை, இவ்வாறு சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலித் ஜாயவீர தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் டக்ளஸ் தேவானந்தா சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அனுரவின் அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா முதலாவது எச்சரிக்கை சொல்கிறார் கம்பம்பில என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லொஹானுக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் விபத்து, கைகலப்பில் ஈடுபட்டதால் பதற்றம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், திடீர் சுகவீனமுற்று உயிரிழந்த 15 வயது பாடசாலை மாணவி உடல் பாகங்கள் பகுப்பாய்வு, குருநாகல் கிரியுள்ள பிரதேசத்தில் திடீர் சுகவீனமுற்று உயிரிழந்த 15 வயது பாடசாலை மாணவியின் உடல் பாகங்கள் மேலதிக பரிசோதனைக்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என குறித்த மாணவி கடந்த 23ஆம் தேதி இரவு உணவுக்காக கிரியுள்ள நகரத்தில் உள்ள உணவகம் ஒன்றிலிருந்து கோழி பிரியாணி பொதி ஒன்றை கொள்வனவு செய்து வீட்டிற்கு எடுத்துச் சென்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளது. மாணவிக்கு கடிதம் எழுதிய பாடசாலை அதிபர் கைது. மாணவிக்கு கடிதம் எழுதிய அதிபருக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹட்டன் கல்வி நிலையத்தில் பாடசாலை ஒன்றில் அதிபர் தனது பாடசாலையில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவி ஒருவரை தனிமையில் சந்திப்பதற்கு வருமாறு கடிதம் எழுதிய விடயம்
அம்பலமானதால் இப்பாடசாலை அதிபருக்கு எதிராக பெற்றோர் பிரதேச மக்களும் பாடசாலை முன்றலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மாணவியை பாலியல் ரீதியாக அதிபர் சீண்டலுக்கு உட்படுத்தி இருக்கலாம் என்றும் இதன் போதும் சந்தேகம் எழுப்பினார்கள் என்றவார் இந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இன்று வாரமலர் கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வேடிக்கை மனிதரை போல என்ற அருணன் ஹபிலன் அவர்களுடைய கட்டுரையும், பாராளுமன்ற தேர்தலில் எதை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பது, தடுமாறும் எதிரணி கட்சிகள் என்ற வீரஹத்தி தனபால சிங்கம் அவர்களுடைய வேறு வழியின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஒரு மாத கால நிர்வாகத்தில் பிழை கண்டுபிடிப்பதில் தீவிரம் என்றவாறு இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. இந்தியா ஈழத் தமிழர்களுக்கு பொறுப்புடன் பதில் சொல்லும் காலம் உருவாகியுள்ளது. சவி கிருபாகரன் அவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் அருணகுமார பெற்ற 246,187 வாக்குகளுக்கு குறையாமல் சுமந்திரனின் தமிழரசு அணி பொது தேர்தலில் பெறுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியவாறு பணம் காட்டான் என்ற ஒருவருடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கட்சிகள் வணிக பீடத்தின் ஆரம்ப கால நினைவுகள் என்றவாறு சில புகைப்படங்கள் தாங்கிய ஒரு கட்டுரை மாணிக்கம் நடராஜ சுந்தரம் ஓய்வு நிலை பேராசிரியர் அவர்களால் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அது முகாமைத்துவ பீடத்தின் படம் தாங்கிய முத்திரையோடும் அந்த முகாமைத்துவ பீடத்தின் படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தனது பொன்விழாவை கொண்டாடும் சமகாலத்தில் முகாமைத்துவ கற்கை மற்றும் வணிக பீடம் தனது 25வது வருட நிறைவில் வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றது. வெள்ளி விழா நிகழ்வுகள் நேற்றைய தினம் அக்டோபர் 26 முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் நடைபெற்றது. அதனையொட்டி பீடத்தின் முதலாவது பீடாதிபதியும் ஓய்வு நிலை பேராசிரியருமான நடராஜ சுந்தரம் எழுதிய வரலாற்று பார்வை என்றவாறு இந்த கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மதுக்கடைக்குள் இறங்கிவிட்டு தமிழ் தேசிய அரசியல் என்றவாறு கந்தையா அருந்தவ பாலன் அவர்களுடைய ஒரு கட்டுரையும் இங்கே காணப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு, உக்ரைனின் வெற்றி திட்டமும் அமெரிக்காவின் நிச்சயமற்ற ஆதரவும் என்ற ஐங்கிரன் விக்னேஸ்வரன் அவருடைய வாரமலர் கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 பணியிடை நீக்கம், கொழும்பு பமுனுகம பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் பமுனுகம போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு, ரத்னபுரி மாரபன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரியில் உள்ளூராட்சி தேர்தல் என்றவாறும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் புதிய செயலாளருக்கு பலத்த எதிர்ப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக சட்டவிரோதமான முறையில் புதிதாக பதவியேற்றவருக்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதோடு பல்கலைக்கழக மட்ட விசாரணைகளும் ஆரம்பமாகி உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளராக இதுவரை காலமும் பதவி வகித்தவர் தனது கற்கைகளை முடித்து வெளியேறிய நிலையில் அவருடைய பதவிக்கு முன்னைய ஒன்றியத்தின் நிர்வாகக் குழுவில் அங்கம் வகித்த ஒருவர் யாப்பு விதிகளுக்கு முரணான புதிய முறையில் பதவியேற்றுள்ளார். இதனால் புதிய கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திற்கான பிரதிநிதித்துவம் தடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மற்றும் விரிவுரையாளர்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியுள்ளனர். சட்டவிரோதமான பதவியேற்று தொடர்பான விசாரணைகள் உடன் மேற்கொள்ளுமாறு கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினால் கோரிக்கை கடிதம் ஒன்று துணைவேந்தரிடம் மாணவர் நலச்சேவை அலுவலகத்திடமும் கையளிக்கப்பட்டுள்ளது. கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதான மாணவர் ஒன்றிய செயலாளர் பதவி வகிக்கும் நிலையில் முன்னைய ஒன்றியத்தின் காலம் நிறைவடைந்த நிலையில் வரிதாக்கப்பட்ட செயலாளர் பதவிக்கு கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தில் அங்கம் வகிக்காத ஒருவர் புதிதாக பிரதான மாணவர் ஒன்றிய செயலாளராக பதவியை கைப்பற்றியமை யாப்பு விதிமுறைகளுக்கு சட்டவிரோதமானது என யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க வட்டாரங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்தியாக, கறவை மாடு இறக்குமதியில் 4 அமைச்சர்கள் பண மோசடி, கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல். வெளிநாடுகளில் இருந்து கறவை மாடுகள் இறக்குமதியில் 4 அமைச்சர்கள் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பில் இருந்து வெளிவரும் சிங்கள வார ஏடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பிரதமர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்திற்கு மட்டு போலீஸ் தடை என்ற ஒரு செய்தியோடு, பேராயரை விமர்சனம் செய்வதற்கு கம்பம் பிளவிற்கு உரிமை இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்றவாறு இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, அடுத்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல், தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதி அனுரசு என்ற செய்தியோடு மலர்ந்திருக்கிறது.
அடுத்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். 30 பேர் கொண்ட குழுவினர் கரந்தனில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது கொடூர தாக்குதல். பெண் உட்பட மூவர் யாழ் போதனாவில் அனுமதி என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. சசிகலா வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சாகவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திங்கள் முதல் யாழ்தேவி ரயில் சேவை ஆரம்பம். தேர்தல் நடைபெறுமா, திகதியில் மாற்றம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும். பருத்தித்துறையில் கிணற்றில் இருந்து 11 கைக்குண்டுகள் மீட்பு. மரத்திலிருந்து தவறி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. திருநெல்வேலியில் தனித்திருந்தவர் சடலமாக மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் பலம்புரி நாளிதழ் முற்பக்கத்திலே தாங்கியிருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், உழவு இயந்திரம் மீது டிப்பர் மோதி விபத்து, கேப்பாப்ளாவில் சம்பவம். அதிக விலைக்கு அரிசியை விற்றால் சட்ட நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கும் வர்த்தக அமைச்சு. அரிசியை நிர்ணயிக்கப்பட்ட விலையினை மீறி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று காலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பான கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகம். உப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை நிலவி வருவதால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ளதால் தேவைக்கு ஏற்றவாறு விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் உட்பக்க செய்திகளை பார்த்தால், நாய்களுக்கான விலங்கு விசர்நாய் தடுப்பூசி யாழ் மாநகர சபை எல்லைக்கு அமைந்துள்ள நாவாந்துறை பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட வளர்ப்பு நாய்களுக்கு இலவசமாக விலங்கு விசர்நோய் தடுப்பூசி ARV கீழ்வரும் இடங்களை வைத்து தடுப்பூசி ஏற்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து சங்குநாதம் இன்றைக்கு வேற மலராக மலர்ந்திருக்கிறது. சங்குநாதம், தமிழினத்தின் நம்பிக்கையை தகர்த்தறிந்து விடாதீர்கள். இங்கு பிரச்சனைக்கு தீர்வு தேவையில்லை. இன்னொரு பிரச்சனை வந்தாலே போதும், முதலாவது பிரச்சனையை கைவிட்டு விட்டு அடுத்த பிரச்சனையை தூக்கி பிடிக்க தொடங்கி விடுவார்கள் என்று சங்குநாதத்தினுடைய அபிமன்ஷி அவர்கள் எழுதுகின்ற கட்டுரை இருக்கிறது. தொடர்ந்து இங்கு தேர்தல் கால பிரச்சார விளம்பரங்கள் பல பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு உட்பக்க செய்தியை பார்த்தால், ரொஹான் ரத்வத்தவின் வாகனம் விபத்து, படகின் இணைப்பு இயந்திரம் வடமராட்சியில் மீட்பு. யாழ் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கோரியடி காட்டு பகுதியில் நேற்று படகு ஒன்று வெளியிணைப்பு இயந்திரம் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆலியவளையைச் சேர்ந்த நபர் ஒருவர் நாவல் பழம் பறிப்பதற்காக காட்டு பகுதிக்கு சென்றவளை மணலில் புதையுண்ட நிலையில் 25 குதிரை வலு கொண்ட வெளி இணைப்பு இயந்திரத்தை கண்டுள்ளார்கள் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. தொடர்ந்து வலம்புரி நாடுகளுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால், தாக்குதல்களை ஆரம்பித்தது இஸ்ரேல். ஈரானில் உள்ள பல இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் நேற்று காலை வான்வழி தாக்குதலை நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் பதில் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது, அமெரிக்கா பிரிட்டன் கோரிக்கை. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என அமெரிக்காவும் பிரிட்டனும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஈரான் மீண்டும் பதில் தாக்குதலை மேற்கொண்டால் நாங்கள் அதற்கு தயாராக உள்ளோம், ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஜோ பைடன் நிர்வாகத்தினர் சிரேஷ்ட அதிகாரி ஒருவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கமாக, ஏழை மக்களின் வாழ்வாதாரத்துக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவ வேண்டும் என்ற ஆசிரியர் தலையங்கத்தோடு மலர்ந்திருக்கிறது. வெளிநாட்டு புலனாய்வு தகவல்களை கண்காணிக்க 3 குழுக்கள் நியமனம். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக வெளிநாட்டு புலனாய்வு சேவைகள் வழங்கும் தகவல்களை 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்காக 3 தனித்தனி புலனாய்வு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆட்டோ மோதியதில் பாதசாரி உயிரிழப்பு. அவிசாவளி ரத்னபுரி வீதியில் அவிசாவளி நகரத்தில் இடம்பெற்ற ஆட்டோ விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. பொது தேர்தலில் திருநங்கை போட்டி. இலங்கை சோசியலிச கட்சியின் மகளிர் விவகார செயலாளர் சானு நிமேசா இலங்கை தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் முதல் திருநங்கை என்ற வரலாற்றையும் இவர் படைத்திருக்கிறார். ரத்னபுரியில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. மொனராகலையில் சுமார் 3 லட்சம் கஞ்சா செடிகளுடன் இருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. மிருசுவிலில் ரயிலுடன் ஹயஸ் விபத்து. கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிருசுவில் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ரயில் கடவையில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் ரயிலுடன் ஹயஸ் வாகனம் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளிலே வலம்புரி நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை பிரசுரிக்கப்பட்டுள்ள பிரதான செய்தியாக, நவம்பர் 14ஆம் தேதி தேர்தல் நடக்காது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாளாக நவம்பர் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேதியில் பெரும்பாலும் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிய வருகின்றது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, திருநெல்வேலியில் நேற்று முதியவரின் சடலம் மீட்பு. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருநெல்வேலி பகுதியில் சைக்கிளுக்கு மேல் விழுந்த நிலையில் முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
சின்னத்தம்பி ஸ்ரீ ராகுலன் என்ற முதியவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பிள்ளை மருத்துவமனையில் குருதி தட்டுப்பாடு. தெல்லிப்பிள்ளை ஆதார மருத்துவமனையில் இரத்த வங்கி பிரிவில் தற்போது குருதி தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்தேவி நாளை மீண்டும் பயணம். நாட்டின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியோடு கிணற்றுக்குள் இருந்து கைக்குண்டுகள் மீட்பு நீதிமன்ற அனுமதி பெற்று தேர்தல் நடத்த திட்டம் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அரசியல் கலாச்சாரம் இங்கு மாற வேண்டும் மணிவண்ணன் கோரிக்கை. இந்த மண்ணிலும் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த மாற்றம் ஊடாக புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்பட்டு புதியவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஓர் அரிசி மணியை கூட இறக்குமதி செய்யும் உடன்பாட்டுக்கு வராவிட்டால் சட்ட நடவடிக்கை என்கிறார் அனுரா. சுற்றுலாத்துறைக்கு தேவையான அரிசியை தவிர ஓர் அரிசி மணியை கூட நாம் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி இங்கே காணப்படுகின்றது. எந்த சலுகைகளுக்கும் விலை போக மாட்டோம் சோமநாதன் பிரசாத் தெரிவிப்பு என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையை உருவாக்குகின்றனர் கூட்டணியின் வேட்பாளர் கண்ணன் தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக குருதிக்கொடை முகாம் மானிப்பாய் பரிஸ் லயன்ஸ் கழகம் மானிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலை இணைந்து நடத்தும் மாபெரும் குருதிக்கொடை முகாம் நிகழ்வு மானிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலை மண்டபத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் நண்பகல் 12 வரை நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவித்தவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகின்றது. இன்று வாரமலர் பத்திரிகை என்பதனால் இங்கே சஞ்சிகை பத்திரிகையும் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் பொது தேர்தல் தமிழர்களுக்கு விஸ்வ பரீட்சையா என்ற பொன்வண்ணன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வாரமலர் கட்டுரைகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு செய்திகளாக அனுரவிற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் மனு கோரிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்நாட்டின் தேசிய இனப்பிரச்சனை என்ற தீரா சவாலுக்கு தீர்வாக முன்வைத்துள்ள ஒரே யோசனை 2015 முதல் 2018 வரை நல்லாட்சியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்த புதிய அமைச்சரவை உருவாக்கம் நோக்கிலான சர்வகட்சி கலந்துரையாடலை முன்னெடுப்போம் என்பதாகும். ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்த யோசனையை நாம் வரவேற்கிறோம் என்றவாறு மனோ கோரிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. கரும்பலகைக்கு பதில் ஸ்மார்ட் பலகைகள். பாடசாலைகளில் கரும்பலகைக்கு பதிலாக ஸ்மார்ட் போர்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 1000 ஸ்மார்ட் போர்டுகள் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக சசிகலாவின் வீட்டின் மீது கல்வீச்சு. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக நாட்டரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை. நாட்டரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 220 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது நாட்டரிசியை 218 ரூபாய்க்கு மொத்த விலையாக வழங்குவதற்கு அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் சம்மதம் தெரிவித்தனர். அதேவேளை நாட்டரிசியை கட்டுப்பாட்டு விலைக்கு கூடுதலாக விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாவனையாளர்கள் பாதுகாப்பு அதிகார சபை செயலாளர் நஜீமுதீன் சகல மாவட்ட அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக எல்பிட்டிய சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி. தமிழ் மக்கள் கூட்டணியினரை தாக்கியோரை கைது செய்ய சட்டத்தரணி மணிவண்ணன் வலியுறுத்துகிறார் என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இருப்பை ஒழிப்பதற்கான வரலாற்று தவறை இழக்காதீர்கள் தமிழ் மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டு. தமிழர் அரசியல் பலவீனப்பட்டு அரசியல் அனாதிகளாக தமிழர்கள் கைவிடப்பட்டுள்ள இன்றைய சூழலில் தமிழர்களிடம் தொன்றுதொற்று வரும் ஒற்றுமையின் தூபம் போடும் ஒரு வரலாற்றுக்கு தவறும் நாமும் துணை போகக்கூடாது என்று தமிழ் மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளதாக இங்கே இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருப்போம். தினக்குரல் நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக பொது தேர்தல் திகதியில் மாற்றம் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டு. நாடாளுமன்ற பொது தேர்தல் திகதியில் ஓரிரு நாட்களில் மாற்றம் இடம்பெறலாம் அரசு வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்ற தலைப்பு செய்தியோடு மலர்ந்திருக்கிறது. நீர்வேலி கரந்தன் பகுதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல்.
தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது குழுவினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நேர்வேலி கரந்தன் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கரந்தன் பகுதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் வந்த நால்வர் அடங்கிய குழு ஒன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த முரண்பாடு வன்முறையாக மாறியிருக்கிறது என்று செய்திகள் காணப்படுகிறது. ஜனநாயகமற்ற தமிழரசு கட்சியை விட்டு ஸ்ரீதரன் விலகாமைக்கு பார்ப்பெமிட் டீல் காரணமா? பூநகரையில் சரவணபவன் பகிரங்க கேள்வி. ஜனநாயகமற்ற தமிழரசு கட்சியில் அதன் மூத்த உறுப்பினர்கள் விலகிய நிலையில் ஸ்ரீதரன் விலகாமைக்கு காரணம் என்ன? அவ்வாறாயின் அவர் பார்ப்பெமிட் பெற்றது உண்மையாயின நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வரபாதம் சரவணபவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கைக்கு விரைவில் மூன்றாம் கட்ட கடன், அனூர் அரசிற்கு சர்வதேச நாணய நிதியம் வரவேற்பு, பருத்தித்துறையில் கைக்குண்டுகள் மீட்பு, பருத்தித்துறை துறைமுகத்தை அண்டிய பகுதியில் பாவனை என்று காணப்பட்ட கிணற்றிலிருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சி பெண் ஆதரவாளர் சசிகலா ரவிராஜ் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல். தமிழ் மக்களுக்கு வெளிப்படையான அரசியல் தலைவர்கள் வேண்டும், பூச்சாண்டிகளை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்கிறார் மணிவண்ணன் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், சைக்கிளுக்கு மேல் விழுந்த நிலையில் முதியவர் சடலம் மீட்பு, திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் துவிச்சக்கர வண்டிக்கு மேல் விழுந்த நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் நாளினுடைய உட்பக செய்திகளை பார்த்தால், கொடிகாமத்தில் ரயிலுடன் ஹயஸ் மோதல், மட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் கவனயீர்ப்பு போராட்டம் தடுத்து நிறுத்தம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்த கவனயீர்ப்பு போராட்டம் மட்டக்களப்பு போலீசாரினால் தடை செய்ய நிறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பிரதமர் கருத்து முரண்பாடா? கருணி விளக்கம். தனக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகம் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிலர் பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் தேசிய மக்கள் சக்தியிடம் இல்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார், கதவுடைத்து நுழைந்தவர்கள் வீட்டில் இருந்த இரு பெண்கள் மீது தாக்குதல், பாணந்துறையில் சம்பவம். துப்பாக்கிகள் தயாரிக்கும் இடம் சுற்றி வளைப்பு, மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலட்டுவ பிரதேசத்தில் ரிவால்வர் ரக துப்பாக்கிகள் தயாரிக்கப்படும் ரகசிய இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக செய்திகளை பார்த்தால், ரணில் சஜித் மஹிந்தா மைத்திரி பாரம்பரிய அரசியலை அளித்தவர்கள் என்ற விஸ்வாமித்ராவின் கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புங்குடுதீவு ஸ்ரீ கணேசா மகாவித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் திறந்து வைப்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், கிளி அக்ராயன் காட்டுக்குள் விதைப்பந்துகள் வீசப்பட்டன, 2024 ஆண்டுக்கான விதைப்பந்து திருவிழாவின் இறுதி மற்றும் பிரதான நிகழ்வான விதைப்பந்துகளை தெரிவு செய்யப்பட்ட அக்ராயன் காட்டுக்குள் வீசும் நிகழ்வு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியளவில் ஓராயம் அமைப்பின் அனுசரணையுடன் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நவமகாயன சிற்பி ஐயா ரத்னம் நினைவு தினமும் பரிசளிப்பும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் பதவிக்கு புதியவர், விதிமுறைகளுக்கு முரணான தெரிவு என எதிர்ப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் பதவிக்கு புதிதாக தெரிய பதவியேற்ற மாணவருக்கு பலர்த்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதோடு பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக இதுவரை காலமும் பதவி வகித்தவர் தனது கற்கைகளை முடித்து வெளியேறிய நிலையில், அவருடைய பதவிக்கு முன்னைய ஒன்றியத்தின் நிர்வாகக் குழுவில் அங்கம் வகித்த ஒருவர் ஜாப்பு விதிமுறைகளுக்கு முரணான புதிய பதவியேற்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நேற்று டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் சந்தியிலிருந்து எழுதுமட்டுவால் செல்கின்ற வீதியில் உள்ள பிரதான பாலத்தை புதிதாக புனரமைக்கும் பணியை வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் நேற்று பிற்பகல் ஆரம்பித்து வைத்தார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம், தமிழ் மக்கள் கூட்டணியினர் யாழ் நகரில் தேர்தல் பிரச்சாரம், ஐதேக கூட்டணி வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரை என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அனுரு ஆட்சியை நெருக்கடிக்குள்ளாக்கும் எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்துள்ளது, தேசிய பாதுகாப்பின் மீது நம்பிக்கை கிடையாது. கொட்டாவையில் திடீரென தீப்பற்றி எறிந்த வாகனம், தேசியத்தை ஒன்றிணைக்கும் முயற்சி தோல்வியடைந்தது, செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் இனி ஈடுபடுவேன், செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் இனி ஈடுபட போவது இல்லை, எந்த அரசியல் கட்சிகளிடமும் வேட்புமனுவை கோரவில்லை, தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் தரப்பினரை ஒன்றிணைக்க மேற்கொண்ட புதிய முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் தெரிவித்திருக்கிறார். லொஹான் ரத்வத்தவின் வாகனம் விபத்தில் சிக்கியதால் குழப்பம், வாகனத்தில் ஆயுதங்கள் இருந்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. ரத்னபுரியில் துப்பாக்கிச் சூடு, 3,10,000 கஞ்சா செடிகளுடன் இரு சந்தேக நபர்கள் கைது என்ற செய்தியும், இறுதிப்பக்க செய்தியாக, மேற்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் போர் பதற்றம்,
ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது துல்லிய தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் என்ற செய்தியும், எட்டு மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய நான்கு விண்வெளி வீரர்கள் என்ற செய்தி, இதுதான் தினக்குரல் நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நேயர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.